வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ ஹிஸ்டரிக் இந்தியா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது ஹிஸ்டரியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் தான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மனிதர்கள் வந்து அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், அந்த காலத்து மனிதர்களுடைய ஃபாசில்ஸ் அதாவது ஏதாவது படிமங்கள் கிடைச்சதா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸுமே கிடையாது. அப்புறம் எப்படி மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். ஆர்கியாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற அந்த படிமங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஹியூமன் ரேசஸ், ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரேசஸ், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது, அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருந்தது, எல்லாமே இந்த ஆர்கியாலஜியில வந்து நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி ஆர்கியாலஜி படி. ஸோ அப்ப அந்த ஆர்கியாலஜியில எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைட்டுக்கு போறாங்க, அந்த சைட்டை வந்து எக்ஸாமின் பண்றாங்க. எக்ஸவேட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இருந்து ஸ்டோன் அதாவது கல்லால செய்யப்பட்ட டூல்ஸ் கிடைச்சது, பொருட்கள். அடுத்தது பாட்ரி, அதுக்கப்புறம் வந்து சம் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ், பீட்ஸா கூட இருக்கலாம், ஸோ பீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அயன் ஆர்டிஃபேக்ட்ஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டல், ஸோ மெட்டலால பண்ணப்பட்டதும் இருந்தது. அது எல்லாருமே யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பழங்காலத்து மனிதர்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக்ல இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் தான். அந்த ஸ்டோன்லயே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சஸ், மரம் வெட்டுறதுக்கு அந்த ஆக்சஸ் கூட அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்தது, இப்ப இந்த பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது, பட் இத்தனை வருஷம் பழமையானது அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டேட்டிங் ஆஃப் தி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ டேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். இந்த டேட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் டேட்டிங் இருக்கு. ஒன்னு வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங். அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் அதாவது படிமங்கள்னு வச்சுக்கோங்க, அந்த படிமங்கள்ல எவ்வளவு கார்பன் பிரசண்டா இருக்கு அப்படின்றத வச்சு அது எவ்வளவு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இருக்கு, இதை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கார்பன் 14. ஸோ கார்பனுக்கு மூணு ஐசோடோப் இருக்கு, C12, C13, அதாவது காமனா C12 இருக்கும், ரேரா எப்படி இருக்கும், C13 இருக்கும், ரேடியோ ஆக்டிவ், இதனாலதான் இது ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்றோம். C14, அதுதான் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்சர்வ் பண்ணுது. ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசம் டெட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ டெட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த சமயத்துல C14 எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். அதுவே ஹாஃப் லைஃபுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5730 இயர்ஸுக்கு அப்புறமா 50% ஆஃப் த கார்பன் தான் இருக்கும். அடுத்தது 25% ஆஃப் த கார்பன் இருக்கு அப்படின்னா, அது 11460 இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. ஸோ அடுத்தது 17190 இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறதுல 12.5% ஆஃப் தி கார்பன் தான் வந்து இருக்கும் அப்படின்றதுனா, ஸோ இதான் இந்த பழமை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ப்ரெசண்டா இருக்குன்றத வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ வருஷம் பழமையானது அந்த படிமம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஸோ இதை கண்டுபிடிச்சது யார், இந்த டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலார்ட் லிபி அப்படின்றவர் 1949 கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுக்கு இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கெமிஸ்ட்ரியில கிடைச்சது 1960 கிடைச்சது. ஸோ இதுல நம்மளுடைய ரேடியோ ஐசோடோப் ஆஃப் கார்பன் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா C14 அப்படின்றது தான். ஸோ இது மட்டும் நீங்க இதுல ஞாபகம் வச்சா போதும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்ன பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து டென்ட்ரோக்ரோனாலஜி ட்ரீ டைம் கீப்பிங். அதாவது ட்ரீல இருக்கக்கூடிய இந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு அது எவ்வளவு பழமையானது அப்படின்றத வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கேன். ட்ரீல எத்தனை ரிங்ஸ் இருக்கோ, இந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வுட் கட் பண்ணோன்னா சென்டர்ல இருக்கும், ஸோ அந்த ரிங்ஸை வச்சு அது எவ்வளவு பழமையானது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன், ப்ரீ ஹிஸ்டரிக்கோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன ப்ரீ ஹிஸ்டரிக்ல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ப்ரீ ஹிஸ்டரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, பாலியோலிதிக் ஏஜ், இது ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மீசோலிதிக் ஏஜ் அப்படின்றது மிடில் ஸ்டோன் ஏஜ். நெக்ஸ்ட் நியோலிதிக் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ்.
கேக்கோலித்திக் ஏஜ், காப்பர் ஸ்டோன் ஏஜ். சோ கேக்கோலித்திக் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் ஏஜும் அதுக்குள்ளதான் வரும். சோ டோட்டலா சேர்த்து நம்மளுக்கு இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்துனா மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ மெட்டல் ஏஜ் ரெண்டையும் சேர்த்தும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலியோலித்திக் ஏஜ். சோ இது ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னால நடந்து இருந்தவங்க அப்படின்றதுதான். சோ இதுல இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன் அப்படின்ற ஒருத்தர் உருவான காலமே வந்து இந்த பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவர் எதுக்கு பேரலா உருவானாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ், எலிஃபென்ட், ஹார்ஸ் இந்த மாதிரிதான் வந்து இருந்தது. சோ மேன் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு மேனோட ஏதாவது ஃபாசில்ஸ், அதாவது படிமங்கள் ஏதாவது கிடைச்சுதா அப்படின்னா கிடைக்கல. எப்படி இவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் டூல்ஸ் வச்சுதான் வந்து இவங்க பிரசன்டா இருந்தாங்களா இல்லையா அப்படின்றத அவங்களால சொல்ல முடிஞ்சது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க மேன் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா உருவானதுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியா உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது இந்த ஆப்பிரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்களோ, அதாவது லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும் ஃபைண்ட் பண்றதுக்கு. அதே ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து இந்த இந்தியா ஃபைண்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சைட்ஸ், சைட் ரிலேட்டடா பாத்துடலாம் நம்ம. சோ இப்ப சைட் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ், வாட்டர் சோர்சஸ்க்கு நியர்பைல தான் நிறைய சைட்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ராக் ஷெல்டர்ஸ், அதுக்கப்புறம் கேவ்ஸ்ல நிறைய பேர் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ரொம்ப ரேரா பாத்தீங்க அப்படின்னா லீவ்ஸ், அதாவது இலையால பின்னப்பட்ட ஹட்ஸ்ல தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது. அது ரேர் தான், ரொம்ப நிறைய பேருன்றது கிடையாது, ரொம்ப ஒன்னு ரெண்டு அப்படி சொல்லலாம். சோ என்னென்ன சைட்ஸ்ல வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது. அதுக்கு முன்னால நம்ம வந்து ஃபுட் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இவங்களோட மெயின் ஃபுட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான். ஹண்டிங் அனிமல்ஸ் ஹண்ட் பண்றது, கேதரிங்னா பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ஸ் சாப்பிடலாம் அப்படின்ற அந்த கேதரிங் பண்றது பண்ணாங்க. சோ இந்த ஹண்டிங் அப்படின்றது மென் மட்டும் தான் பண்ணாங்கிறது கிடையாது, மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து ஹண்டிங் அப்படின்றத வந்து பண்ணாங்க. சோ அதனாலயே இவங்களுக்கு வந்து இந்த பீப்புள் வந்து ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பெயிண்டிங்ஸ் பாருங்க. ஸோ பெயிண்டிங்ஸ் இருந்துச்சா அப்படின்னா பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு எங்கன்னு கேட்டீங்கன்னா பீம்பெட்கால வந்து அந்த பெயிண்ட்ஸ், அந்த ராக்ஸ்ல வந்து அந்த பெயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு. அண்ட் இன் சம் ஆஃப் த பிளேசஸ்லயும் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு இந்த பாலியோலிதிக் ஏஜ், ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் பீப்புளுடைய வாழ்ந்த ஒரு ஆதாரமா இருந்தது அப்படின்னு தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டூல்ஸ். ஸோ டூல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஸ்டோனால செஞ்ச டூல்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு சின்ன ஹேண்ட் சைஸ் டூலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லார்ஜ் பெபிள்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அந்த லார்ஜ் பெபிள் சைஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்டிங் பர்பஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெபிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கூழாங்கற்கள் இருக்கு இல்லையா, அதுதான் பெபிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி அந்த டூல்ஸ் எதுல மீன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாட்ரசைட் அப்படிங்கிற அந்த ராக், ஹார்ட் ராக் வச்சு தான் வந்து அது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா குவாட் சைட் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த லார்ஜ் பெபிள்ஸ் எல்லாம் எங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவருடைய நியர்பைல வந்து கிடைச்சது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம எந்தெந்த சைட்ஸ்ல வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த பீப்புள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ சைட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் இந்தியா, சோன் வேலி அண்ட் கோட்வார் பிளாட்யூ. அடுத்தது நார்த் இந்தியா ஷில்வாலிக் ஹில்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய பிரதேஷ் சான் ரிவர் பேங்க், பீம்பெட்கா, மகேஷ்வா, நர்மதா வேலி, அதம்க்ரா, ஆந்திர பிரதேஷ் குர்னால் அண்ட் ரேணுகுண்டா. அதுக்கப்புறம் தமிழ்நாடுல பாத்தீங்க அப்படின்னா ஆதிரம்பாக்கம், சென்னை, வடமதுரை, பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், ராஜஸ்தான், லூனி வேலி. ஸோ அந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது நீங்க தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு, அதாவது குரூப் ஒன் குரூப் டூ எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். இந்த தமிழ்நாடு ரிலேட்டடா என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன சைட்ல இருந்தது அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதோட உங்களுக்கு வந்து பாலியோலித்திக், அதாவது ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கறது உங்களுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மீசோலித்திக் ஏஜ் ஆர் மிடில் ஸ்டோன் ஏஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அது எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்காஞ்ச்,
குஜராத், ஆதம்கிரா, மத்திய பிரதேஷ் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளேசஸ் எங்க ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார் அங்கேயும் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பீப்புள் வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு ஆதாரம். அதுல எடுத்துட்டீங்க அப்படின்னா சைட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்ன, பெயின்ஸ் அண்ட் என்கிராவிங்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ராக் ஷெல்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த ராக் ஷெல்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சோசியல் லைஃப்ஸ் எப்படி, அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே அந்த பெயிண்டிங் அண்ட் என்கிராவிங்ஸ்ல நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ண டூல்ஸும் என்ன அப்படின்னா ஸ்டோன் டூல்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் டைனி ஸ்டோன்ஸா இருந்தது. இது வந்து மோஸ்ட்லி 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல அது வந்து அதோடைய சைஸ் இருந்தது இல்லை. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா மைக்ரோலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து போவன் டேரோவும் இந்த பீரியட்ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா லார்ஜ் டைம் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கு செட்டில் அட் லார்ஜர் டைம், அதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து லார்ஜர் டைமா தங்குவாங்க. ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா டொமஸ்டிபிகேஷன்ஸ்க்கு ஒரு ஒரு வழிவகுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர்னா ஃபிளார்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிளார்ஸ் பிளான்ஸ் வளர்க்கறது இது எல்லாமே ஹார்டிகல்ச்சர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பிளேஸ்ல வந்து இப்ப நான் இந்த வீட்டுல வந்து அதிகமா என் வீட்டுல தங்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், என்னுடைய ஹாபீஸ்க்கு நான் வந்து மாடி தோட்டம் போடலாம், என்னுடைய ஹாபீஸ்க்கு நான் என்ன பண்ணலாம் பாட்டு கேட்கலாம், என்னுடைய ஹாபீஸ்க்கு நான் என்ன பண்ணலாம் எங்க வீட்டுக்குள்ளேயே ஏதாவது பிளான்டிங் ஏதாவது பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிதான் ஒரு இடத்துல தங்குறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து போ அண்ட் ஆரோவுக்கும் வந்து ஒரு வழியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோடதுல டொமஸ்டிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் இருந்தது, பிரிமிட்டிவ் கல்டிவேஷன்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட அனிமல் போன்ஸ் எல்லாம் கூட ஃபைண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பாத்தீங்கன்னா டாக், டீர், போர், ஆஸ்ட்ரிச் இந்த அனிமல்ஸோட போன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அகேஷனா மட்டுமே வந்து பரியல்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பரியல் பண்ணும்போது அவங்களோட மைக்ரோலித்திக் தான், அதாவது அந்த மைக்ரோலித்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன் டூல்ஸ், அதுக்கப்புறமா சம் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இதெல்லாமே போட்டும் கூட பரியல் பண்ணாங்க. ஸோ இதில் பரியல் அப்படின்றது ஒன்று இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ நியோலித்திக் ஏஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அது நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எந்தெந்த சைட்ஸில் இந்த பீப்புள் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வேலி, சிராண்ட், பீகார், பெலன் வேலி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், அப்புறம் டெக்கானில் கொஞ்சம் சில பிளேசஸும் பார்த்தோம். அடுத்தது சதர்ன் இந்தியாவில் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கொடிக்கல், அதையெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. அடுத்தது பயம்பள்ளி எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. உட்னூர் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வர்றதுனால நம்ம தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் படிக்கும் போது கம்பல்சரியா படிச்சுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம சதர்ன் ஹிஸ்டரி அதாவது சவுத் இந்தியன் ஹிஸ்டரி படிச்சோம் இல்லையா, படிக்கும் போது பேட்டில் ஆஃப் மஸ்கி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அந்த பேட்டில் ஆஃப் மஸ்கி அப்படின்றது யார் யார் கூட போரிட்டாங்க அப்படின்றத பத்தி நம்ம இதுல ரிவைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இது மாதிரி நீங்க ஏற்கனவே படிச்ச வேர்டு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் போது நீங்க அதை அப்படியே ரீகால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மறக்காம இருக்கும். அதுக்காகத்த நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்ஸ், அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிகேஷன், பாலிசிங் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ், பாட்ரி. ஸோ பாட்ரியம் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஸ்டோன் டூல்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் பாலிஷ் பண்ணது அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லலாம், இது ஒரு கிரேட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்னாலஜியில வந்து ரொம்ப கிரேட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாம ஆக்சஸ் இருக்கு இல்லையா, ஆக்சஸ் எல்லாமே இந்த பீரியட்ல தான் வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஸோ அந்த ஆக்சஸ் எப்படி இருந்துச்சோ, நல்லா பாலிஷா இருந்தது, ஒரு எஃபெக்டிவான ஒரு டூலா இருந்தது ஹண்டிங்க்கும் ட்ரீஸை கட் பண்றதுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ், அக்ரிகல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ், அதுக்கப்புறம் டொமஸ்டிகேஷன். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு இதாக அமைஞ்சது எது, அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீல்ஸ். ஸோ வீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டூல்ஸ்ல பாருங்க, பாலிஸ்ட் ஆக்சஸ் வீல்ஸ். ஸோ வீல்ஸ் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்ரியை மேட் பண்றதுக்கு. ஸோ டெஃபினட்டா அந்த இடத்துல வந்து பாட்ரி கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான். ஸோ இந்த பாட்ரி வந்து எப்படி நியோலித்திக் ஏஜ்ல இருந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ரேடியோ கார்பன்,
டேட்டிங் இல்லைனா வந்து அந்த ட்ரீஸ் டேட்டிங் பார்த்தோம் இல்லையா, டியூரோ க்ரோனாலஜி, அந்த ட்ரீயோட ரிங்கை வச்சு டேட்டிங் பார்க்கறது அப்படின்னு. ஸோ அது எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்றத பார்த்தவங்க கண்டுபிடிச்சாங்க. சோனியாலித்திக் ஏஜ் இந்த இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. சரி, அவங்க எந்த விதமான ஒரு ஹவுஸ்ல வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அது இதுல இருக்காது, நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மட் ஹவுசஸ் மோஸ்ட்லி வந்து களிமண்ல செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ரூப்ஸ் எல்லாமே வந்து தேட்சர் டைப்ல இருந்தது. ஸோ இவங்க எல்லாருமே ஸ்மால் ஸ்மால் வில்லேஜஸ்ல தங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஹவுசஸ் எல்லாம் என்ன ஷேப்ல இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஓவல் ஷேப்ல இருந்திருக்கலாம், ரவுண்ட் இல்லைன்னா ஓவல் ஷேப்ல இருந்திருக்கலாம். ஸோ இவங்களுடைய ஹவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவலுக்கு வந்து பிலோவா பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மேல எதை வச்சு அவங்க இது பண்ணியிருந்தாங்க, தேஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல கூரை போடுறாங்க இல்லையா, சோ அதுதான் தேஷ்டு ஹவுஸ், கூரை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டு வீடு கூரை வீடு அந்த மாதிரி. ஸோ அந்த கூரைகள் எதுல வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன் பிளாங்க்ஸ் வச்சு செஞ்சிருந்தாங்க. ஸோ உட் வச்சுதான் மேக்சிமம் செஞ்சிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ் அது எல்லாமே எதுல பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ஸ்னால பண்ணியிருந்தாங்க, அனிமலோட போன்ஸ்னால பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட ஹூக்ஸ், நீடில்ஸ், சாப்பர் எல்லாமே இவங்களோட பீரியட்ல இருந்ததுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ ஸ்டோன் ஏஜோட வெப்பன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாருங்க, திருநெல்வேலி, சேலம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தாண்டிக்குடி. ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்றேன், திருநெல்வேலி, சேலம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தாண்டிக்குடி. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நியூ ஏஜ் ஸ்டோனோட வெப்பன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அது இந்த வீடியோ அந்த மானிட்டர்ல இல்லை, நான் சொல்றத நீங்க நோட் பண்ணா தான் உண்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நியூ ஸ்டோன் ஏஜ்ல என்ன ஆச்சு அப்படின்னா இறந்து போனவங்கள பரி பண்ணக்கூடிய அந்த இதுவும் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பெட்டா வளர்த்துருக்காங்க இல்லையா அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸோட சேர்த்து அவங்களோட ஃப்ரண்ட் யார்ட்ல வந்து பரி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாட்ரி எதுக்கு மெயினா யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்கிங் பர்பஸ்க்கு பாட்ரிஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ ஃபுட் கிரெயின்ஸ் அப்படின்றது வந்துருச்சு, ஏன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்றது அதுல இருக்கிறதுனால அவங்க என்ன கல்டிவேட் பண்ணாங்க, வீட், பார்லி, ரைஸ், மில்லட் இதெல்லாமே வந்து பண்ணாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் தான் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் கல்டிவேஷனா இருந்தது ஈஸ்டர்ன் இந்தியாவில் அந்த டைம்ல, நியூ ஸ்டோன் ஏஜ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க என்ன மாதிரி டொமஸ்டிகேட்டல், என்ன அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீப், கோட்ஸ், கேட்டில். ஸோ இதெல்லாமே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அனிமல் அவங்க பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக். கேட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காகவும், கல்டிவேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணாங்க கேட்டில்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து நியோலித்திக் பீப்புள்ஸ் வந்து கிளாத்ஸ் வியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கிளாத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் அண்ட் உல் ரெண்டுலயுமே வந்து இருந்தது தான். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து நியோலித்திக்கோட கம்ப்ளீட் இது முடியுது. ஸோ இந்த மானிட்டர்ல இல்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் நியோலித்திக் பத்தி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பி இந்த வீடியோவை போட்டு பாருங்க, போட்டு பார்த்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மெட்டல் ஏஜ். ஸோ அந்த மெட்டல் ஏஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா கால்கோலித்திக் ஏஜ் தான் நம்ம வந்து மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெட்டல் ஏஜ்ல பாத்தீங்கன்னா காப்பர், பிரான்ஸ், அயான் மூணுமே இருந்தது. ஸோ இதுல காப்பர் அண்ட் பிரான்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா அவங்கள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேக்கோலித்திக் ஆர் மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அயனா கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோலித்திக், அதாவது மைக்ரோலித்திக் டூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸா யூஸ் பண்ணிட்டு இருந்ததும் இந்த இதுல யூஸ் பண்ண கண்டினியூ பண்றாங்க அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் இவங்க லார்ஜர் பிளேசஸ்க்கு, ரொம்ப லாங்கஸ்டா இருக்கக்கூடிய பிளேசஸ், ரொம்ப ஃபார் அவே லாங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு போனாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெட்டல் ஓர்ஸ் வாங்குறதுக்காக, ஆப்டெயின் பண்றதுக்காக அவங்க பண்ணாங்க. ஸோ அது மெயின்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஏஜ் எல்லாமே வந்து ரிவர் வேலிஸ்ல தான் வந்து வர ஆரம்பிச்சுட்டு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹரப்பன் கல்ச்சரை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ரிவர் வேலி எங்க கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பென்னார், காவேரி, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லயும் வந்து இந்த மெட்டல் ஏஜ் தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏரியாவில பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மிங்னா என்ன பண்றது, நம்ம ஃபார்மர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ். ஸோ ஃபார்மிங் பண்றவங்க, அக்ரிகல்ச்சர் பண்றவங்க, எல்லாரும் விவசாயம் பண்றவங்க எல்லாம் இந்த இதுல வந்து அவங்க செட்டில் ஆயிருந்தாங்க.
அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெட்டல்ஸ ஜாஸ்தியா யூஸ் பண்ணாட்டியும் கூட, அந்த மெட்டல் ஏஜோட பிகினிங்ல மெட்டல்ஸ ஜாஸ்தி யூஸ் பண்ணாட்டியும் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, காப்பர் பிரான்ஸ் கிடைச்சதுக்கு உண்டான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எங்க அப்படின்னா செகண்ட் மில்லினியம், அதாவது செகண்ட் மில்லினியம் பிசியில இந்த எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல அவங்க யூஸ் பண்ணல, பட் எண்ட்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்ன அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க, பிரான்ஸ் காப்பர் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், பிரான்ஸ் காப்பரால மேட் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் பீட்ஸ், அதுக்கப்புறம் டெரக்கோட்டா ஃபிகரின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாட்ரி, இது எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. மெயின் அது எல்லாமே எங்க ஃபைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம்பள்ளி, தமிழ்நாடு பயம்பள்ளி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த தமிழ்நாடுன்னு வர்றதுனால நம்ம எல்லாமே வந்து கம்பல்சரியா படிச்சுக்கணும், தமிழ்நாடுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கேக்கோலித்திக் ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்த ஏஜ் என்ன அப்படின்னா அயன் ஏஜ் அப்படிங்கிறது. சோ இந்த அயன் ஏஜ் மே இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வேதாஸ்ல வந்து ரெஃபர் டு அஸ் வேதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மெகாலித்திக் பரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. மெகாலித்திக் பரியல்ஸ் அப்படின்னா என்ன, மெகாலித்திக் அப்படின்னாலே லார்ஜ் ஸ்டோன்ஸ், என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாடி எல்லாமே லார்ஜ் ஸ்டோன்ஸ்க்கு கீழே வந்து கவர் பண்ணிருப்பாங்க. அந்த பாடியை வந்து அந்த பரிகள் பிட்டு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சமாதி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, அது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க இதுக்கு எடுத்துக்கோங்க. என்னன்னா பரியல் பிட்டுக்கு மேல இந்த லார்ஜ் ஸ்டோன்ஸை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அடுக்கியிருப்பாங்க. ஸோ இந்த கிரேப்ஸ் எக்ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் இந்தியாவில நிறையவே நம்மளுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சம் மெகாலித்திக் சைட்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹலூர் அண்ட் மாஸ்கி கர்நாடகா, அடுத்தது நாகார்ஜுன கொண்டா ஆந்திர பிரதேஷ், நெக்ஸ்ட் வந்து ஆடிச்சநல்லூர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கு அப்படின்றதுதான். சரி இந்த அயன் ஏஜ்ல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி, அதுக்கப்புறம் அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஸ்மால் வெப்பன்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பரியல் பிட்ஸ்குள்ள போட்டு பதிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த கேக்கோலித்திக் பீப்புள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பீப்புள் டு யூஸ் பெயிண்டட் பாட், அதாவது பெயிண்ட் பண்ணப்பட்ட அந்த பாட் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பீப்புள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல்கோலித்திக் பீப்புள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய காட் என்ன அப்படின்னா மதர் காட்ஸ் தான் வந்து காடா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து புல், புல் தான் வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் சிம்பிளா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல எரா ஆஃப் சம் ஈவென்ட் சொல்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த எரா வந்து இதுல இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பிகினிங் ஆஃப் தி எர்த், ஸோ எர்த் பிகினிங் ஆச்சு அப்படின்றது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு பாருங்க, 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ பிகினிங் ஆஃப் தி எர்த் நம்மளுக்கு எப்போ, 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ. அடுத்தது அப்பியரன்ஸ் ஆஃப் மேன், மேன் எப்ப அப்பியர் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமோசாப்பியன்ஸ் பத்தி நான் சொல்றேன், 40,000 இயர்ஸ் அகோ வந்து மேன் வந்து அப்பியர் ஆயாச்சு. நெக்ஸ்ட் பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டீங்கன்னா 8,000 இயர்ஸ் அகோ. ஓகே, அக்ரிகல்ச்சர் வந்து 8,000 இயர்ஸ் அகோ. நெக்ஸ்ட் வந்து பிகினிங் ஆஃப் தி சிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா 4,700 இயர்ஸ் அகோ. ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு, இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல அக்ரிகல்ச்சர் பாத்தீங்க அப்படின்னா சொன்ன பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் 8,000 இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்லி, ஸோ 8,000 இயர்ஸ் அகோவா இருந்தாலும் அந்த அக்ரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிட்டிஸ் டெவலப் ஆகுறதுனால நம்மளுடைய அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. ரெண்டாவது வந்து நம்ம நிறைய பொல்யூட் பண்றோம், நம்மளுடைய நாட்டை வந்து நிறைய பொல்யூட் பண்றோம், அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வளர்ந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் நான் சொல்லலை, நம்மளுடைய ஹெல்த்துக்கும் கூட அது நல்லதா இருக்கும். ஸோ அதனால சொல்றேன், ஸோ பொல்யூட் பண்ணாம இருங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ இதோட அந்த ப்ரீ ஹிஸ்டரிக் ஆஃப் இந்தியா வந்து முடியுது, சாரி ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, ஹாவ் அ நைஸ் டே.